இந்தியாவில் முதலீடு செய்ய மலேசிய பிரதமர் நஜிப் ரசாக்குக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மூன்று நாடுகளில் 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாயன்று மியான்மர் தலைநகர் நெய்பிதா சென்றார். அங்கு மியான்மர் அதிபர் யூதேன் செயினை சந்தித்த மோடி கலாச்சாரம் வர்த்தகம் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா மியான்மர் இடையிலான சாலை வழிகளை மேம்படுத்துவது குறித்தும் தேன் செயினுடன் மோடி ஆலோசித்தார். தனது சுற்றுப்பயணத்தின் 2ஆம் நாளான புதனன்று மலேசிய பிரதமர் நஜிப் ரசாக்கை மோடி சந்தித்து பேசினார். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டின் இடையில் நடந்த இச்சந்திப்பின் போது தனது கனவு திட்டமான மேக் இன் இண்டியா குறித்து மலேசிய பிரதமரிடம் மோடி விவரித்தார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதை விவரித்த மோடி மலேசிய கம்பெனிகளை இந்தியாவில் தொழில் துவங்க வரும்படி நஜிப் ரசாக்கிடம் அழைப்பு விடுத்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை ஏற்படுத்தி தரும் தனது இன்னொரு லட்சிய கனவு குறித்தும் நஜிப் ரசாக்கிடம் விளக்கிய மோடி வீட்டு வசதி துறையில் மலேசிய நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை அளிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது மலேசிய பிரதமர் நஜிப்பை இந்தியாவுக்கு வருகை தரும்படியும் மோடி வேண்டுகோள் விடுத்தார். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டை தொடர்ந்து நெய்பிதாவில் நடக்கும் கிழக்காசிய நாடுகளின் மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா பிஜி நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.